ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சோலார் ஸ்ட்ரீட் லைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சோலார் பேனலு, தென் பேட்ரி, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, தென் டி டு டி அப்படின்னு சொல்லுவாங்க, டஸ்க் டு டான் கனெக்டர், தென் ஒரு போல், போல் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிசி ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து எத்தனை வாட்டு உள்ள ஸ்ட்ரீட் லைட்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். வாட்டை பொறுத்த வரைக்கும் 10 வாட்டு, 15 வாட்டு, 20 வாட்டு, 25 வாட்டு, 40 வாட்டு, அப்டூ இந்த மாதிரி தான் வந்து வாட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லைட்டை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான சோலார் பேனல். இப்போ சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நக்ஸில் 15 வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 வாட்டு ஸ்ட்ரீட் லைட்டு. ஸோ இதுக்கு 50 வாட் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம். இப்போது 50 வாட் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 21.6 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்து வரும், 3 ஆம்ப்ஸு 21.6 வோல்ட் வருது. ஸோ இதை டேரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா டி டூடியில் கொடுக்குறாங்க. டி டூடிங்கிறது என்னென்னா டஸ்க் டு டான் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லைக் சார்ஜர் கண்ட்ரோலர் மாதிரி தான் வேலை செய்யுது. இப்போ என்னென்னா 12 வோல்ட்டு 12 ஆம்ப்ஸ் இந்த டஸ்க் டு டான் கனெக்டரோட ரேட்டிங். இந்த டஸ்க் டு டான் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறதுனால டே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஓன்லி பேட்ரி வந்து ஓன்லி சார்ஜிங் மட்டும்தான் ஆகும். அதாவது சோலார்லேருந்து வரக்கூடிய பவர் என்ன பண்ணுது, பேட்ரிக்கு மட்டும் சார்ஜிங்கு மட்டும் தான் கொடுக்கும், ஸ்ட்ரீட் லைட்டுக்கு போகக்கூடிய பவரை கொடுக்காது. அப்போ என்ன ஆகும், டே டைமில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேட்ரி ஓன்லி சார்ஜ் மட்டும் தான் ஆகிடுறோம். அப்போ என்ன ஆகுனா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சன்லைட்டை வந்து எப்போ உங்களுக்கு கட் ஆகுதோ, சன்லைட் இருக்கும் போது இங்கே கண்ட்ரோலர் ஐசி மூலிமா அந்த ஐசி என்ன பண்ணுதுன்னா பிவி, ஐ மீன் சோலார் பேனலில் இன்புட் லைன் வந்தது அப்படின்னா லோடுக்கு அவுட்புட் கொடுக்காது, ஒன்லி பேட்ரிக்கு மட்டும் தரும். நமக்கு எப்போ வந்து சோலார் லைட்டை வந்து எப்போ கட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா பேட்ரிலேருந்து டைரெக்டாக லோடுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டஸ்க் டு டான் கனெக்டரோட மெயின் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போது 21.6 வோல்ட்டு 3 ஆம்ப்ஸ் வந்து இன்புட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது என்ன ஆல்ரெடி சொன்னால் சார்ஜர் கண்ட்ரோலாக வேலை செய்யுது. அப்போ என்ன ஆகுனா 21.6 வோல்ட் வந்தால் கூட பேட்ரிக்கு ஒன்லி ஃபார் 12 வோல்ட்டு மூலிமா பேட்ரி சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பேட்ரி சார்ஜ் ஆகி முடித்த பிறகு சன்லைட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ரிலேருந்து 12 வோல்ட் வந்து லேம்புக்கு, ஐ மீன் டிசி லைட்டுக்கு போயிட்டு லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. இப்போ வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் லைட்டு வந்து இன்டர்னலாகவும் வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இன்பில்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு தனித்தனியாக எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கான்செப்ட். ஒரு போல் ஒன்று தேவை, டிஃபால்ட்டாக போல் இருக்கும். இந்த பேட்டரியை வந்து வெளியில் வைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாக்ஸ் மூலியமாக வச்சு இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த பேட்டரி இன்செர்ட் பண்ணுவாங்க. டாப் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அது கீழே இந்த மாதிரி லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த செட்டப் கான்செப்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த செட்டப் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல் 1500 ருபீஸ் வரும். டி டு டி 1000 ருபீஸு, இது 1500, பேட்டரி 1500, ஸ்ட்ரீட் லைட் ஒரு 1200. நியரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 5000க்குள்ளே இது செட்டப் ஃபுல்லாகவே வரும் ஓவரால். ஓகேவா, இது வந்து ஆல்ரெடி இந்த போல் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னா 5000 ருபீஸ் இன் பண்ணோன்னா இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட் நாமளே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மேனுவலாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டே டைமில் சார்ஜ் மட்டும் ஆகும், நைட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அகைன் சன்லைட் எப்போ வருதோ அது வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆகிடும் சார். சரி ஓகே சார், இப்போ இதை மாதிரி கான்செப்ட் எரிய வைக்கும் போது இந்த லைட்டை வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து லைட் எரியும், அதே மாதிரி பேட்ரி சார்ஜிங் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியோட சார்ஜிங் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, பேட்டரியோட சார்ஜிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பேட்டரியோட ஏஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 AH. பேட்டரியோட சார்ஜிங் வந்து இந்த பேட்டரி எவ்வளோ ஹவர்ஸில் உங்களுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்குன்னா பேட்டரியோட ஏஹெச் வந்து 15 AH. ஓகே, இந்த பேட்டரிக்கு பர் ஹவருக்கு எவ்வளோ ஆம்பியர் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப்ஸ் வந்து இன்புட் போகிறது.
அப்போ பர் அவருக்கு 3 ஆம்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும்னா எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னா 15 ÷ 3 போட்டிங்கன்னா 5 hours. 5 hours என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகிடும். ஆக்சுவலாக சன்லைட்டு பார்த்தீங்கன்னா 8 hours இருக்கும் நமக்கு, பட் ஆனால் 5 hoursலேயே உங்களுக்கு என்ன ஆகுது, சார்ஜிங் ஆகுது. ஆக்சுவலாக 3 ஆம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேனல்லையும் 3 ஆம்ஸ் அக்யூரேட்டாக வராது உங்களுக்கு. ஸோ 3 ஆம்ஸ்னா மேபி 2.5 அந்த மாதிரி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான 3 ஆம்ஸ் வந்தால் உங்களுக்கு 5 hoursில் வந்து பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகே, பேட்டரி சார்ஜிங் ஆகி முடிச்சிச்சு. சரி, எவ்வளோ நேரத்தில் இந்த பல்ப் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து உங்களுக்கு எரியும், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக எரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேட்டரியோட வாட்டு கண்டுபிடிக்கணும். வோல்ட்டு 12 வோல்ட்டு, ஏஹெச் வந்து 15 AH அப்படின்னா இதோட வாட்டு கண்டுபிடிச்சுன்னா 12 × 15 போனால் 180 வாட்டு. அப்போது 180 வாட்டு டிவைட் பை பர் ஹவருக்கு 15 ஆம்ஸ் எடுத்துக்குதுன்னா உங்களுக்கு ஓவரால் 12 hours என்ன ஆகும், இந்த லைட்டு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அடுத்த நாள் அது அதுக்குள்ளே அந்த 12 hours எரியத்துக்குள்ளே அடுத்த நாள் சன்லைட் வந்துடும், அதனால 12 hours அவ்வளோ தேவைப்படாது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 10 hoursு அந்த மாதிரி தான் லைட்டு எரிய வேண்டிய நீடு வந்து இருக்கும். அப்போது இதுதான் வந்து பேசிக் கான்செப்டு. இந்த கான்செப்டை வச்சு தான் நீங்கள் சோலார் பேனல்ஸ் எல்லாமே, ஐ மீன்ஸ் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இந்த கான்செப்டை வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன, அது இடத்த பொறுத்து இந்த D2D பதிலாக வந்து உங்களுக்கு சென்சார் வச்சு பண்ணுறாங்க, கண்ட்ரோலர் வச்சு பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மாறும். மற்றபடி கான்செப்ட் வைஸ் எல்லாமே சேம் தான். இதுதான் வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடியதான் இப்போ நம்ம பார்த்தது.